உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொண்ணுக்கு எந்த ஜாதகத்தோட கல்யாணம் நடந்தாலும் அந்த ஜாதகக்காரர் உயிரோட இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லம்மா. ஹலோ பாரதி, ஏன் ஃபோன் அடிக்க இவ்வளோ நேரம்? கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்லை ஆதி. என்னாச்சு பாரதி? நான் தான் உங்களை 11 மணிக்கே கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ரொம்ப நேரமாக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணால் ஃபோனை வேற எடுக்கலை. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க, என்னால அவாய்ட் பண்ண முடியல. அங்க போயிட்டு வந்ததுல லேசா தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதனால்தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னே தெரியல ஆதி, காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. நாம வேணா இன்னொரு நாள் வெளியே போலாமா? பாரதி, நான் இன்னைக்கு உங்களை ஆசையாக வெளியே கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன். இப்போ என்னடானா உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்றீங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன். இங்கே பாருங்க பாரதி, நம்ம ரெண்டு பேருக்குமே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பாதி, நான் பாதி. அதனால நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கிறத கூட என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். புரிஞ்சுதா? என்ன பாரதி, நான் பேசுறது கேக்குதா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க. என்னாச்சு பாரதி, ரொம்ப உடம்பு முடியலையா? ஆமா ஆதி, என்னால சுத்தமா முடியல. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தனா சரியாயிடும். நான் போய் டேப்லெட் போட்டு தூங்குறேன், நான் அப்புறமா பேசுறேன் ஆதி. இப்ப சொல்லுங்க பாரதி, என்ன நடந்தது? ஏன் இந்த திடீர் குழப்பம்? இவ்வளவுதானா? இதுக்கா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்லட்டா. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் எங்க வீட்லயும் நடந்தது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்னு எங்க வீட்டில் பார்த்த ஜோசியர் சொன்னார். அது மட்டும் இல்ல, அதுதான் நம்ம ஜாதகத்தோட விதின்னு வேற சொன்னார். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம எதை நம்பலாம்? இதையா அதையா?
நீ சொன்ன மாதிரி பாரதி இப்ப மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்காங்கடா. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாரதியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ மச்சான், நம்ம வேணா பாரதி வேற ஜோசியர் கிட்ட கூட்டு போலாமா? இல்லடா கேஷு, பாரதி ஒரு பெரிய நெகட்டிவான விஷயத்த கேட்டிருக்காங்க. இப்ப நாம அவங்கள வேற எத்தனை ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனாலும் அவங்க முத தடவை கேட்டது மறக்காது, அவங்களுக்குள்ள உறுத்துக்கிட்டேதான் இருக்கும். ஏன்னா வாசுவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லி அந்த கொஞ்ச நாள்லயே வாசு இறந்து போயிட்டாரு. சோ வேற ஜோசியர்கிட்ட போறது சரியா வராது. இப்போ அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க நம்பணும். அது மட்டும்தான் இப்ப இருக்கிற ஒரே வழி. ஏண்டாதி, இந்த விஷயத்த பத்தி நீ என்ன நினைக்கிற? பாரதி பயப்படுற மாதிரி அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு உனக்கு தோணுதாடா? நே கேஷு, உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கலடா. டேய், பாரதி ரெண்டு தடவை என் உயிரை காப்பாத்திருக்காங்க. சொல்ல போனா இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கே பாரதி தான் காரணம். பாரதி என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. பாரதியை பாக்குறப்பெல்லாம் என் இதயம் துடிச்சது உண்மைடா. என் இதயத்துல இருந்த பிரச்சனையினால நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கே தெரியும்ல. பாரதியும் தமிழும் என் வாழ்க்கையில வந்தது என்னோட அதிர்ஷ்டம்டா. அந்த குட்டி தேவத தமிழ் என்ன அப்பான்னு கூப்பிட்டப்போ இந்த உலகமே என் காலு கடியிலன்னு எனக்கு தோணுச்சுரா. என் வாழ்க்கையை மாத்தினவங்க அவங்க ரெண்டு பேரும் தான். எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் நான் ஏதோ தனியா இருக்கிற மாதிரியே இருக்கும். டேய் கேஷு, அவங்க தாண்டா என் லைஃப ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. பாரதி என்னை விட்டு போனா இந்த வாழ்க்கையே எனக்கு வேஸ்ட்ங்கிறத நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலடா. டேய், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லடா. இத பார், நான் இப்பவும் சொல்றது ஒரே விஷயம்தான். டேய், அன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் டா மச்சான், தூரம் தாலி கட்ட போன அந்த பாயிண்ட்ல. டேய், எனக்கு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது உங்க ரெண்டு பேரோட காதல் மட்டும்தான்டா. அதுதான்டா உன்னை பாரதியை காப்பாத்த வச்சுத. இங்க பாரு, உங்க ரெண்டு பேரோட காதல் தான் உங்க ரெண்டு பேரையும் திரும்ப திரும்ப சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஜஸ்ட் ஒரு சோதனை தான் மச்சான். இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் இதை தாண்டி வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. டேய், இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் காதலை விட்டு கொடுத்துட முடியுமா? டேய் மச்சான், இவ்வளவு நாளா பாரதி உன்னை காதலிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்த, ஆனா இப்பதான் பாரதியோட காதல் உனக்கு தெரியுமே. இத பாரு, இனிமே பாரதியோட சேர்ந்து வழ போராடு மச்சான். கரெக்டு தான்டா கேஷு, இனிமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்கள நான் விட்டுட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கைய நான் பாரதி கொடுக்கணும். அவங்க தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம்னு அவங்கள நம்ப வைக்கணும். டேய், அப்புறம் என்னடா? டேய், இதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டு கல்யாணம் வேலையை பார்க்கலாம்ல. டேய், நிறைய வேலை இருக்கு மச்சான். கேஷவ், என்ன நடந்தாலும் பாரதி கூட எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்டா. நடக்கும், நான் எங்க காதலை நம்புறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.